அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியுடைய பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸினுடைய ஃபீஸ் எவ்வளவு இருக்கு, அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எந்த யூனிவர்சிட்டியை பார்க்க போறோம் அப்படின்னா, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், அது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியும் கூட. உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இதோடைய அட்மிஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய லாஸ்ட் டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, பட் அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. எந்தெந்த கோர்சஸ்க்கு அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபீஸ் டீடைல் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் போய்கிட்டு இருக்குன்றது பார்த்துருவோம். ஸோ இந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா drmgrdu.ac.in அப்படின்னு கொடுக்குறேன். இந்த லிங்க்கை கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு வந்து இது ஆப்டா இருந்தா நீங்க அட்மிஷன் போடுங்க, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுங்க. இது ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே ஆன்லைன் தான், ஸோ அதனால ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துட்டீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு 1000 ரூபீஸ், ஸோ ரிமைனிங் கோர்சஸ்க்கு வந்து 500 ரூபீஸ். இதில் என்னென்ன கோர்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிடெக், பிஆர்க்கு, இது ஹியூமனிட்டி அண்ட் சயின்சஸ், இதாவது பிஎஸ்சி சொல்லுவோம்ல, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இது, பிடெக், எம்டெக், எம்ஆர்க்கு, எம்பிஏ, எம்சிஏ, லா, அலைடு ஹெல்த் சயின்ஸு, பேராமெடிக்கல், பிசியோதெரபி, நர்சிங், பிஹெச்டி இது வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய இதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னங்க அப்படின்னா, ஃபார்மசிக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, பி ஃபார்ம் 4 இயர்ஸ், ஒரு இயர்க்கு ஒரு செமஸ்டருக்கு 1 லேக் வாங்குறாங்க. டி ஃபார்முக்கு 2 இயர்ஸ் கோர்சஸ், அதில் 1 செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 4500 ரூபீஸ். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லியான இது. அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம வந்து கவுன்சிலிங் போய் போவோம் பார்த்தீங்களா, அதாவது இது கவுன்சிலிங்கில் வராது. நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபீஸ் 15,000-20,000 முடிஞ்சிடும். கவர்மெண்ட் காலேஜஸ்லேயோ அல்லது கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் போனீங்கனாலோ ஒரு 40,000 முடிஞ்சிடும். ஆனால் இங்கே செமஸ்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் வந்து பெர் இயர் பெர் செமஸ்டருக்கு கேட்குறாங்க, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு எவ்வளோ வருது அப்படின்றதையும் பார்ப்போம். பாருங்கள், இதான் நர்சிங்கோட பிஎஸ்சி நர்சிங்கோட 4 இயர்ஸ், ஒரு செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 65,000, அதர் ஃபீஸ் எவ்வளோன்னா 10,000, டோட்டலாக கேட்டிங்கன்னா 75,000 வந்து நீங்கள் பெர் செமஸ்டருக்கு கேட்ட வேண்டியது இருக்கு. அடுத்து இன்னொரு கோர்சஸ் எல்லாரும் கேட்கக்கூடிய கோர்சஸ் என்ன அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பிக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, பிபிடின்னு சொல்லுவோம். அதில் 4.5 இயர்ஸ், ஒரு இயர்க்கு இயர்லி ஃபீஸ் வந்து 95,000 கொடுக்குறாங்க. அதேமாதிரி மாஸ்டர் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 35,000 ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபிசியோதெரப்பியோட ஃபீஸ். அடுத்து நம்ம பார்க்கறது இந்த அலைடு ஹெல்த் சயின்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அலைடு ஹெல்த் சயின்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்டு, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ரெண்டல் டயாலசி டெக்னாலஜிஸ், இது எல்லாத்துக்கும் பாருங்கள் ஃபீஸ் வந்து 60,000. நீங்கள் இதில் எல்லா கோர்சஸும் இருக்குது. அதாவது நீங்கள் அலைடு ஹெல்த் சயின்சஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போகலாம். எல்லா கோர்சஸும், மெடிக்கல், ரேடியோ, சோசியாலஜி, கார்டிக் கேர், டெக்னாலஜி. ஸோ இது வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ் இருக்கும், சில கோர்சஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு சில காலேஜில் கவர்மெண்ட் காலேஜஸ்லையோ, கவர்மெண்ட் கோட்டாவில், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில், ஆனால் இந்த யூனிவர்சிட்டிலே எல்லா கோர்சஸும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் செமஸ்டர் ஃபீஸே பார்த்தீங்கன்னா 60,000, அதர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20,000, டோட்டலாக நீங்கள் ஒரு செமஸ்டருக்கே 1 லேக் கட்ட வேண்டியது வரும். அதுமாதிரி ஷிஃப்ட் 2 இருக்கிறது, இது ஷிஃப்ட் 1, இது ஷிஃப்ட் 2, இது மேபி மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் வரும்போது இதுக்கு வந்து கம்மி தான், 50,000 தான் கேட்குறாங்க. ஸோ இதனுடைய இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பற்றி நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இதில் எல்லா கோர்சஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அதாவது ஃபேக்கல்டி லா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.